ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாவலர் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 173 வேகன்சியை அறிவிச்சிருக்காங்க. இது எதுக்கான வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ப்ளஸ் டிரைவர் இதுக்கான வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. இதோட சம்பளம், இதோட கல்வித்தகுதி எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாவலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியிலேருந்து அறிவிச்சிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது கொஞ்சம் மங்களாக தெரியுது. இதோட லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி, கிளியராக இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சம் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு எதுக்கான வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ப்ளஸ் டிரைவர் இதுக்கான வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. எங்கெங்கேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, அதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 72, டிரைவருக்கு 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 10, ஓட்டுநருக்கு பார்த்திங்கன்னா 4 போட்டிருக்காங்க. தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 1, ஓட்டுநர் 1. சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 58, டிரைவருக்கு 8 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. சென்னை மத்திய கூட்டுறவு அச்சகம் அதில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 சொல்லியிருக்காங்க. வட சென்னை கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் பார்த்திங்கன்னா அலுவல் உதவியாளர் 1, ஓட்டுநர் 1 சொல்லியிருக்காங்க. நகர கூட்டுறவு வங்கியில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 5 சொல்லியிருக்காங்க. பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 5. மொத்தம் பார்த்தீங்கன்னா 184 ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் 19 டிரைவருக்கான வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 12,000 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க சேலரி. நண்பர்களே, இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன வேகன்சின்னு அறிவிச்சிருக்காங்க. இதை மறக்காமல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12/2/2020 சாயந்தரம் 5:45 நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கான நேர்முகத் தேர்வு, எப்போ நடைபெறும் நாள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தபால் மூலியமாக அனுப்புவாங்க. யார் யார் செலக்டட் கேண்டிடேட்ஸோ அவங்களுக்கு தபால் மூலியமாக அனுப்புவாங்க. இதானா ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 பூர்த்தியாக இருக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி ஓசி அவங்கள தவிர்த்து மற்ற யாருக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது, ஓசிக்கு மட்டும் 30 அறிவிச்சிருக்காங்க. இதோட கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8வது படிச்சிருந்தால் போதும். அதே மாதிரி ஓட்டுநருக்கு 8வது படிச்சிருக்கணும், ப்ளஸ் அவங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். கூட உங்களுக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்பாங்கன்னா, உங்களோட பாடி ஹெல்த் கண்டிஷனுக்கான சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதே மாதிரி தமிழ் மீடியத்திலே படித்ததுக்கான அந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இதோட விண்ணப்ப கட்டணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 150 அறிவிச்சிருக்காங்க. இதில் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அதே மாதிரி மாற்றுத்திறனாளி அதே மாதிரி விடோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. மிச்சம் இருக்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 150 சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 150 டிடி எடுத்து தான் அனுப்பணும். இது என்ன பேரில் டிடி எடுக்கணும்னா, டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ சென்னை டிஸ்ட்ரிக்ட் பேரில் நீங்கள் டிடி எடுத்து அதை தான் அட்டாச் பண்ணி அனுப்பணும். இது அப்ளிகேஷன் ஃபார்மோட, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோதோ, அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் அனுப்பணும், மாற்றுத்திறனாலும் அதுக்கான சான்றிதழ் அனுப்பணும், ஆதரவற்ற விதவைனா அதுக்கு தனியான சான்றிதழ் அனுப்பணும், முன்னாள் இராணுவத்தனா அதுக்கு தனியானது அனுப்பணும், அதே மாதிரி தமிழ் வழியில் பயின்றுருக்கிறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அனுப்பணும், கல்வி தகுதிக்கு அந்த 8th படித்ததுக்கு மேலே இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணணும், ஓட்டுநர் உரிமைக்கும் கண்டிப்பாக லைசன்ஸ் இது அவங்க வந்து அப்ளை பண்ணணும். நேர்முகத் தேர்வுக்கு என்றைக்கின்னு தபால் மூலியமாக உங்களுக்கு அறிவிப்பாங்க. இதோட அப்ளிகேஷன் உங்களுக்கு எங்கே கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூடுதல் பதிவாளர் சென்னை மண்டலம் அலுவலகம் எண் 91 தூய மேரி சாலை அபிராமபுரம் சென்னை 18 அட்ரஸில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். 13/1/2020 12/2/2020 காலையில் 10 சாயந்தரம் 5 வரைக்கும் கொடுப்பாங்க. அதுவும் வந்து வேலை நாட்களில் மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வாங்கி நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கணும். இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும், எல்லாம் அப்ளிகேஷனு இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னா அதே அட்ரஸ் சேம் அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்பணும். சென்னை மாவட்டம் கூடுதல் பதிவாளர் சென்னை மண்டல அலுவலகம் N91 தூய மேரி சாலை அபிராமபுரம் சென்னை 18 அட்ரஸுக்கு 12/2/2020 சாயந்தரம் 5:45 அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பி வைக்கணும். ஓகே நண்பர்களே, இவ்வளோதான் இதில் கொடுத்துருக்க எல்லாமே. 8th படித்தவங்களுக்கு மேலே யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பிஜி யூஜி என்ன வேணாலும், மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சென்னை பீப்புளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, உங்களை நாளைக்கு வேறு ஏதோ வீடியோ மூலமா சந்திக்கிறேன். நன்றி.